பரிகாமம் படைத்து பிரித்தவை கடவராக தன்மையாக இருக்கிற நான் எனது பிரதேசம் 45 கிராம சபையாளர் திருவிழாவை உள்ளடக்கிய பிரதேசமாக இருந்த போது அதில் 24 பிரதேசம் கிராம சபையாளர் பிரிவு இதுவரை விடுவிக்கப்படாமல் இராணுவ உயர் பாதுகாப்பு வேலைகளாக பிரதேசத்திலிருந்த 9,995 குடும்பங்களைச் சேர்ந்த 33,000 மேற்பட்ட மக்கள் தங்களை உள்ள குடியமைக்குமாறு தங்களுடைய பிரதேச செயலர் செல்லிமலை பிரதேச செயலர் தங்களுடைய பதிவுகளை மேற்கொண்டிருந்த போது 2009 ஆண்டு யுத்தம் முடிவடைந்த பின்னர் இதுவரைக்கும் அவர்கள் மீள குடியமைக்க முடியாமல் நண்பர்கள் அயலவர்கள் வீடுகளிலும் நலம்பு நிலையங்களும் எந்தவித அடிப்படை வசதிகளும் பல நலம்பு நிலையங்களும் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கை இப்பிரதேச மக்கள் விவசாயத்தை கடற்கொள்ளை நம்பி வாழ்கின்றார்கள். இப்ப பிரதேசங்களில் இவர்கள் அங்கே கொள்கை செய்ய முடியாத நிலைமை. இராணுவத்தினர் தமது விவசாய நடவடிக்கைகளை ஈடுபடுத்தியிருந்தார்கள். தங்களுடைய விவசாயத்தை ஈடுபடுத்தி அறுவடைகளை எங்களுடைய உள்நாட்டு சந்தைகளாளர் மதனாவட தினவெளி போன்ற சந்தைகளை செயல்படுத்தியிருந்த போதும் அந்த காணி உரிமையாளர்கள் தொழில் வாய்ப்புகள் இன்றியும் விவசாயம் செய்ய முடியாத நிலைமையும் வறுமையில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என்பது அவதிகள் வந்திருந்தமை எங்களுடைய உயர் பாதுகாப்பு நிலையத்தில் இலங்கையின் இரண்டாவது மீன்பிடி துறைமுகமான மயிலடி துறைமுகம் உள்ளது. இலங்கை மொத்த மீன் உற்பத்தி 3-8 வகை அந்த மயிலடி மீன்பிடி துறைமுகத்தின் ஊடாகவே உற்பத்தி செய்யும் நிலைமை காணப்பட்டது. இன்று அந்த கிராமத்தில் இருந்த 4,000 மேற்பட்ட மீன்பிடி மக்கள் இன்று இடம்பெயர்ந்து நிலமுறை நிலையங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இந்த வித தொழில் வாய்ப்புகளும் இருந்து வசதிகளும் இருந்து அவர்கள் மீண்டும் தங்களை குடியிருக்குமாறு வலியுறுத்தின்ற போதும் தற்போதைய சூழலில் வடக்கு மாகாண தேர்தல் வருகின்ற நிலைமையில் அங்கு வருகின்ற அரசியல்வாதிகள் தங்களுக்கு உள்ளடையிடுவதன் மூலம் உங்களை தங்களை உள்ள குடியமைத்துவோம் என்று சொல்கின்ற நிலைமை காணப்படும். ஆகவே இந்த மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்கள் நிற்கின்ற நிலைமை தங்களுடைய தேர்தல் வாக்குகளை பெறுவதற்காக இந்த மக்களை பயன்படுத்துகிற நிலைமை இன்று மக்கள் மிகவும் வேதனையுடன் காணப்படுகின்றனர். இவ்வாறு நிலைமை இன்று 6,381 ஏக்கர் நிலத்தை இராணுவ தேவைக்காக சுயரிப்பதற்கு அங்கே இராணுவ தேவைக்காக உயர் பாதுகாப்பு வலியத்திற்கும் என அந்த நிலங்களை எடுப்பதற்கான இராணுவம் முயற்சி செய்கின்றது. 2009 யுத்தம் முடிவடைந்த பின்னர் இலங்கையில் எங்கேயுமே உயர் பாதுகாப்பு வலியம் இல்லை என்று சொல்லப்பட்ட போது இன்று வடபகுதியில் குறிப்பாக வலியாம வடக்கு குறிப்பாக நல்ல நிலப்போ சிறந்த மண்ணுள்ள பகுதி கடல்வளம் உள்ள இந்த பிரதேசத்தை இராணுவ தேவைக்காக எடுப்பது அந்த மூலம் அந்த மக்களுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்பட்ட நிலைமையில் அந்த மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து வாழ்விடங்களை இழந்து இன்றும் எந்தவித வசதிகள் வைத்த நிலைமையில் அநாதைகளாகவே காணப்படுகின்றனர். தங்களை குறிப்பிட்டு இந்த மக்கள் பல்வேறுபட்ட போராட்டங்களை நடத்தியிருந்த போது இன்று வரை அவர்களுடைய எந்த போராட்டமும் அரசுக்கு எடுபட்டதாக தொடர்ந்து அவர்கள் நகர்ப்புற நிலையங்களிலும் அடிப்படை வசதிகள் நிலைமையில் வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களுடைய நிவாரணங்கள் கூட கடந்த 3 வருடங்களாக நிறுத்தப்பட்ட நிலைமையில் எந்தவித வசதிகளும் இன்றி அந்த மக்கள் வாழ்ந்து வருகின்ற நிலைமை காணப்படும். இந்த 6,381 ஏக்கரும் இந்த மலாடி முகாம் மட்டும் இப்போது சிறிய பிரதேசம் மேற்படியான பிரதேச திருமணமான பிரதேசங்களை இராணுவம் கைப்பற்றுவதன் மூலம் இந்த மக்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து தங்களுடைய தேவைப்பாட்டை பூர்த்தி செய்ய முடியாமல் என்று வாழ்ந்து வந்தால் இது எதற்காக கையாளப்படுகிறது என்று தெரிய முடியாத நிலைமை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இந்த யாழ்ப்பாணத்தில் இவ்வாறானதாக காணப்படுகிறது. இங்கு காணப்படுகிற சிவப்பு பிரதேசங்களாக உயர் பாதுகாப்பு வேலைகளாகவும் இருக்கின்ற சிறு புள்ளிகளாகவும் இராணுவ மாங்களாகவும் காணப்படுகிற நிலைமையில் இவ்வாறான ஒரு அச்சுறுத்தலான நிலைமையிலே குறிப்பாக யாழ்ப்பாணத்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைமை அங்கே காணப்படுகிறது. இவ்வாறான அச்சுறுத்தல்கள் வாழ்கின்ற மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களில் சொத்துக்களை இழந்த நிலைமை இராணுவத்தினர் தமக்கு தேவையான நிலைமைகளை தாங்கள் கையாள்வதற்காக கடந்த 90 ஆண்டு இடம்பெற்ற யுத்தத்தின் போது இடம்பெயர்ந்த நிலைமையில் அங்கு தாங்கள் முடிவெண்டதிலிருந்து இன்று வரை தாங்களே இருப்பதாக கிராம சபையர்களை உறுதிப்படுத்தி அந்த இல்லங்களை எடுப்பதற்காக படங்களை கீறி அதன் மூலம் பாதுகாப்பு அமைச்சரிடமிருந்து தானிய அபிவிருத்தி ஆணையாளருக்கான கடிதங்களை வழங்கி அந்த காணிகளை எடுப்பதற்கான முறையான ஏன்னா இந்த பிரதேசத்தில் மக்கள் குடியமரவில்லை மக்கள் மீன் செல்ல முடியாத நிலைமையில் அந்த பிரதேசங்களை தங்களுக்கு எடுப்பதற்காக இந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அவர்கள் மக்களுக்கு தெரியாமலேயே அங்கே அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி மேற்கொள்ளும் நடவடிக்கை காரணமாக அங்க அரசு அதிகாரிகளும் கூட அச்சமான நிலைமையிலே தங்களுடைய செயல்களை செய்கின்ற நிலைமை காணப்படும். இவ்வாறான நிலைமையில் இன்று சிறப்பான முறையில் பல ஆசிரியர்களை உருவாக்கிய பலாடி ஆசிரியர் கலாசாலை பல ஆசிரியர்களை தோல்விவித்த நிலைமையில் இன்று நீண்ட காலமாக இடம்பெயர்ந்த நிலைமை வாழ்ந்தாலும் உரிய நிலைமையில் இருந்த போதிலும் இன்று அந்த ஆசிரியர் கலாசாலை கூட மூடுபடாமல் இந்த வருடத்துடன் ஏற்படைய நிலைமை காணப்படுவதன் மூலம் அங்கே அந்த ஆசிரியர்களை உருவாக்குவதற்கான வசதிகள் கூட பலாடி உயர் பாதுகாப்பு பலாடி ஆசிரியர்கள் கூட இன்று நிலைக்கிறது. மக்கள் தொடர் செய்ய முடியாத தொழில் செய்ய முடியாத நிலைமையில் இராணுவத்தினர் சிறப்பான செல்சவனை என்ற ஹோட்டல் ஒன்றை கட்டி குறைந்த செலவில் அங்கே மக்களை
சென்று தங்குவதற்காக உருவாக்கப்பட்டிருந்த வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் தென்னிலங்கையிலிருந்து வருபவர்கள் மிகவும் தங்குவதற்கு வசதியாக மிகவும் குறைந்த செலவில் செயல்பட்டு சிறந்த முகாமைத்துவ சேவைக்கான விருதை அண்மையில் பிரான்சில் பெற்றிருந்தார்கள். இது முழுக்க முழுக்க ராணுவத்தினால் செய்யப்பட்ட போது இப்பகுதிக்கு அந்த பிரதேசத்தில் மக்கள் செல்ல முடியாத நிலைமை அவர்களுக்கான வருமானங்களை இழந்த நிலைமை இந்த ராணுவத்தினர் வருமானங்களை ஈட்டுவதை முயற்சி அப்பிரதேசத்தில் காணப்படுகிறது. குறிப்பாக தெரிந்தவன ஹோட்டல் அதே போன்று ஜோகட் ஃபேக்டரி அதை விட இப்பொழுது அண்மையில் மிகவும் மிகவும் அண்மையில் நடைபெற்று கொண்டிருந்த ராணுவ ஜனாதிபதிக்கான வாசஸ்தலமாக உயர் பாதுகாப்பு நிலையிலிருந்து இன்று லக்ஷன் கதாமின் மகனுடைய காணியும் வரலாற்று பிரசித்தி பெற்ற விஷ்ணு ஆலயம் இணைக்கப்பட்ட நிலைமையில் அங்கு தாமிக்கப்பட்ட நிலைமை இன்று வடபுலத்தில் காணப்பட்டது. குறிப்பாக இன்றைய ஜாதி நாடு இந்த ஏனைமா திறந்த பின்னர் பல வங்கிகளும் பல நிதி நிறுவனங்களும் திறக்கப்பட்ட பின்னர் மக்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் வந்து கடன்கள் வருவது வசதியாக இருந்தது. இன்று அந்த கடன்களை செலுத்த முடியாமல் தங்களுடைய சொத்துக்களை வீடு வைத்த நிலைமையில் இழந்து தங்களுடைய வாழ்க்கையை மேற்கொண்டு செல்ல முடியாத நிலைமை குறிப்பாக காணப்படுது வடபுலத்தில்.